ஹாயா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பைரேட்ஸ்னால் யாருன்னு, அதாவது கடற்கொள்ளையர்கள். நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் வந்து கடற்கொள்ளையர்கள்னால் எல்லாமே ஆம்பளைங்க தான் ஃபுல்லாக வந்து கொடூரமாக கொலை பண்ணிவிட்டு கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் சில பெண்களும் வந்து அந்த காலத்துலேயே வந்து கடற்கொள்ளையர்களாக இருந்திருக்காங்க. அதில் ஃபேமஸான சில பெண்கள்லாம் இருக்காங்க. நம்ம அதில் ஒருத்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆன் போனி அப்படின்றவங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு உமன் பைரேட். ஆக்சுவலாக 1700 to 800 இந்த வருஷங்கள் வந்து தி கோல்டன் ஏஜ் ஆஃப் பைரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து கடல் வாணிகம் மட்டும்தான் அதிகமாக நடந்துகிட்டு இருந்தது. ஃப்ளைட்ஸ்லாம் அப்போலாம் இல்லை அப்படின்றதுனால, இதனால் வந்து அப்போ கடல் கொள்ளையர்களும் அதிகமாக இருந்தாங்க. வாணிபம் பண்ணுற கப்பல்கள்லாம் அடித்து அவங்ககிட்ட இருக்கிற செல்வத்தெல்லாம் பிடுங்கிட்டு போகிறது, அந்த மாதிரி வந்து நிறையா நடந்துகிட்டு இருந்தது அந்த காலத்தில். ஸோ இவங்க வந்து அரௌண்ட் 1700 அந்த இயர்ஸில் தான் பிறக்கிறாங்க. பட் அக்யூரேட்டான இயர் வந்து தெரியலை. இவங்க எங்கே பிறக்கிறாங்கன்னா அயர்லாண்ட் அப்படின்ற நாட்டில் பிறக்கிறாங்க. இவங்களோட அப்பா வந்து ஒரு லாயர், வில்லியம் கார்மேக் அப்படின்ற அவர் பேர். அவர் வந்து அயர்லாண்டில் ஒரு லாயராக இருக்கார். அவருக்கு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிருக்குது. அவர் ஒய்ஃபோட குடும்பம் நடத்திட்டுருக்கப்ப அவங்க வீட்டுக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு பெண் வராங்க. அவங்க கூட இவருக்கு வந்து ஒரு அஃபேர் ஆகுது. ஸோ அவங்க கூட ஒரு லவ் வருது. ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு பொண்ணு பிறக்குது. அந்த பொண்ணு தான் ஆன் போனி. இந்த விஷயம் வந்து அவரோட ஒய்ஃபுக்கு, ஃபஸ்ட் ஒய்ஃபுக்கு வந்து தெரியாது. கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 15 ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து தெரியாது. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த மாதிரி இவங்க அஃபேர் வந்து ஒரு குழந்த இருக்குது அப்படின்றது அவங்க ஒய்ஃபுக்கு தெரிய வருது. இதையும் வந்தோடனே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இவர் கூட. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இவர் ஆன்போனியையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அயர்லாண்ட்லேருந்து கிளம்பி அமெரிக்காவில் கரோலினா அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு அங்கே போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆன் போனி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வீரமாக துணிச்சலாக தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஆன் போனி வந்து ரெட் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அழகான பெண்ணாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 வந்து ஒரு அவருக்கு அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்க ஒரு ஆண் வந்து ட்ரை பண்ணப்போ இவங்க வந்து ரொம்பவே துணிச்சலோடு அவனை அடித்து கத்தியெல்லாம் வச்சு குத்தி அவங்க வந்து ஒரு 1 ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அப்போ சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து துணிச்சலோடு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நல்லா ஃபைட்டும் பண்ணியிருக்காங்க. போயிட்டு இருந்தப்போ அவங்க அம்மா வந்து இறந்துட்டு போயிடுறாங்க. இறந்து போனோடனே இவங்க அப்பாவும் பொண்ணு மட்டும்தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ஆன்போனி வந்து ஜேம்ஸ் பூனி அப்படின்னு ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அவன் வந்து ஒரு பைரேட், கடற்கொள்ளையன். அவங்க ரெண்டு பேர் சந்தித்து அவங்களுக்குள்ள ஒரு காதல் வருது. இந்த காதல் வந்து அவங்க அப்பாவுக்கு, வில்லியம் கார்மேக்குக்கு தெரிஞ்சோடனே அவர் வந்து ஒத்துக்கலை. ஏன்னா அவர் வந்து இவன் வந்து ஒரு கொள்ளையன், அப்படியே எப்படி அவர் வந்து அவர் ஏற்றுக்குவார். அதனால் அவர் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார். எதிர்ப்பையும் மீறி வந்து ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி முடித்தோடனே நியூ ப்ரொவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பஹாமஸ் தீவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக பஹாமஸ் தீவுன்றது என்னென்னா அதுதான் வந்து கடற்கொள்ளையர்களோட புகலிடமே. இருக்கிற எல்லா கடற்கொள்ளையர்களும் அங்கே தான் வந்து போய் தஞ்சமடைவாங்க. அவங்க வந்து கடலில் கொள்ளையடிக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே தான் சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து பெருசாக லா அப்படின்றது அப்போல்லாம் எதுவுமே இல்லை. அதனால எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க கொள்ளையர்கள் ஃபுல்லாக. ஸோ அதனால் அங்கே வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. போனோடனே அங்கே போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து ஜேம்ஸ் போனி வந்து ஒரு கடற்கொள்ளையன்றதுனால முக்கால்வாசி எப்போவுமே வந்து கடலுக்குள்ளேயே தான் வந்து இருக்கிறப்ப இங்கே லேண்டுக்கு வர்றதே இல்லை. அதனால் இவங்க வந்து தனியாக தான் இருக்கிறாங்க. தனியாக இருந்ததுனால ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறையா. இருந்தாலும் அவங்க வீரம் துணிச்சலும் அவங்ககிட்டே தான் இருக்குது. அப்போ வந்து ஜாக் கிராக்கம் அப்படின்ற ஒரு கப்பல் கேப்டன், அதாவது பைரேட் கப் ஷிப்போட கேப்டன் அவங்கள வந்து சந்திக்கிறாங்க. அவன் வந்து ஒரு பெரிய ஆள். சந்தித்தோடனே இவங்களோட வீரத்தை பார்த்தோடனே அவன் என்ன பண்ணுறான், சரி ஓகே இவங்கள நம்ம க்ரூவில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேர்த்துக்கலாம். அந்த க்ரூவில் வந்து ஏற்கனவே ஒரு பெண் இருந்தாங்க, மேரி ரீட்னு சொல்லிட்டு. அவங்களும் ஒரு நல்ல ஃபேமஸான
பைரேட் தான், உமன் பைரேட்டு. இவங்களும் அந்த குழுவோட சேர்ந்தோடனே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடறாங்க ரெண்டு பொண்ணுங்களும். அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா ஜாக் ராக்கமோட குழுவில் நிறையா ஆண்கள் இருந்தாலும் இந்த ரெண்டு பெண்கள் தான் வந்து முக்கியமான ஆளுகள். எந்த ஒரு பிரச்சனையாக வந்தாலும் இவங்க தான் முன்னாடி நின்று சமாளிப்பாங்க, அந்த ஃபைட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ரெண்டு பேருமே முக்கியமான இருந்தாங்க. இந்த பைரேட் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். அதாவது இந்த மாதிரி கடல் கொலை அதிகமாக நடக்கிறதுனால ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த பைரேட் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் வந்து ரோந்து போவாங்க. ரோந்து போயிட்டு இந்த மாதிரி யாராவது கடற்கொள்ளைகள் வந்து மாட்டினாங்கன்னா அவங்கள பிடிச்சு கொண்டு வந்து கவர்மெண்ட்டை ஒப்படைப்பாங்க. இதுதான் அவங்களோட வேலையை. நிறைய அந்த மாதிரி வந்து இவங்க கப்பலில் வந்து ஜாக் ராக்கமோட கப்பலை வந்து அவங்க பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து அண்ட் போனியும் அண்ட் மேரி ரைட் அவங்க ரெண்டு பேரோட ரெண்டு பேருமே வந்து நல்லா செயல்பட்டு அவங்க அதிலேருந்து தப்பிச்சிருக்காங்க இந்த கப்பல். ஸோ வந்து இவங்களால் நிறையா பிரச்சனைகள்லேருந்து மீண்டிருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு, அந்த கேப்டன் ஜாக் கிரேக்கமுக்கும் ஆன் போனியுக்கும் லவ் வருது. ரெண்டு பேரும் வந்து கடல்லையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆன் போனி வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிறாங்க. அப்போ வந்து அந்த கேப்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெக்னெண்ட் வந்து ஆகிட்டதுனால இங்கே கடல்லையே வச்சு இது பண்ணுற பிரசவம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அதுங்க தேவையான எதுவுமே இருக்காது எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ அதனால் வந்து அவன் கொண்டு போய் கியூபாவில் வந்து கடலாக கப்பல் நிப்பாட்டி அங்கே ஒருத்தர் தெரிச்சவங்கக்கிட்ட வந்து ஆன்போனியை விட்டுட்டு குழந்தை பிறந்தோடனே நான் வந்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவங்களும் அங்கே கொஞ்ச நாள் இருந்து குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இவன் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வந்தோடனே அவரோட சேர்ந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் குழந்தைய வந்து அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா கொள்ளை அடிச்சுட்டு இருந்தாங்க. மறுபடியும் இவங்க இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அந்த டயத்தில் வந்து இவங்களோட நேம் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் பாப்புலர் ஆகிடுது. இந்த மாதிரி வந்து நிறைய கொள்ளை அடிக்கிறாங்க, நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரொம்ப வாண்டட் லிஸ்ட்டில் வந்து வந்துடுறாங்க. ஒரு டீம் வந்து பெரிய டீம் வந்து செட் பண்ணிடுறாங்க அவங்களை பிடிக்கிறதுக்காக. அந்த டீம் வந்து கரெக்டாக அவங்க கப்பலை வந்து சுற்றி வளைச்சிடுறாங்க. அப்போயும் பார்த்திங்கன்னா ஆன் போனி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களால ரொம்பலாம் ஃபைட் பண்ண முடியலை அவங்களை எதிர்த்து. இவங்க அந்த கப்பலை வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கவர்மெண்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க, எக்ஸப்ட் ஆன் போனி. ஏன்னா வந்து அந்த காலத்தில் ஆன் போனி வந்து அங்கே மீதி வாழ்நாள் ஃபுல்லாக சிறையிலேயே கழிச்சதா ஒரு தகவல் சொல்லுது. இன்னொரு தகவல் என்ன சொல்லுதுன்னா அப்படியே தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லுது. இன்னொருத்தவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்பா வந்து லாயர்ன்றதுனால அவர் வந்து மறுபடியும் கேஸ்லாம் நடத்தி அவங்கள ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மீதி அவங்க வந்து வெளியே தான் வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எது என்னவங்க, ஆனால் வந்து 1800 அந்த இயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆண் ஆதிக்கம் வந்து மிகுந்திருந்த காலம் கட்டம். அந்த பெரிய அளவில் பேசப்படுற அளவுக்கு ஒரு பைரேட்டாக இருந்திருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம்தான். பிரபலமான கேம் அசாசின் கிரீட், அதில் கூட ஒரு கேரக்டர் இவங்களோட கேரக்டர் இருக்குது. அதே மாதிரி யூஎஸில் பிளாக் சைல்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஒன்றில் வந்து இவங்களோட இதை கதையை பேஸ் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.